ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறக்காம நம்ம சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து காராச்சேவ் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. என்ன பண்ணலாம்? ஒரு கப்பு கடலைமாவு, கொஞ்சோண்டு அரிசி மாவு, பெருங்காயத்தூள், அப்புறம் எள்ளு, சீரகம், நான் இதெல்லாம் போடுவாங்க. நல்லா இருக்கும். டிஃப்ரெண்டா இப்போ எப்படி செய்யணும் பார்க்கலாம். இது என்ன பண்ணலாங்க, ஒரு பவுலில் கடலைமாவு எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் அரிசி மாவு 1/3 கப் எடுத்துருக்கேங்க. நான் 2 கப்புக்கு இது எவ்வளோ எடுத்துருக்கேன், ஏன்னா இது கொஞ்சம் கடுப்பு மிடுக்குன்னு இருக்கணும் அதனால. அப்புறம் எள்ளு, சீரகம், அப்புறம் இதுக்கு குருமிளகு, இதுதான் காரம் கொடுக்கும், இது நல்லா இருக்கும் டிஃப்ரெண்டா. கொஞ்சமாக போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் நிறைய போட்டால் நல்லா இருக்குங்க, மணமாக இருக்கும். நான் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன், நல்லா வாசமாக இருக்கும்ன்ட்டு. அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவை, இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் கம்மியாகவே போட்டுக்கிறேன், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் இதை பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இப்போ வந்து நம்ம எண்ணெய் காய வச்சிருக்கலங்க, எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு என்னோடது. என்ன பண்ணலாம், 1 கரண்டி எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். சப்பாத்தி மாவு பக்கத்தில் பண்ணியானுங்க, பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். நம்மளோடது பிசைஞ்சாச்சு, இவ்வளோ கொஞ்சம் ஹார்டாக தான் பிசையணும். நான் இது முறுக்கச்சு இதில் இது நான் எடுத்துருக்கேங்க. எடுத்துட்டு எப்படி பச இது பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்மளது எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, இப்போ காரச்சேவ் புளியலாம். ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்கப்பா, நிறைய ஹையில் வைக்காதீங்க. இது கொஞ்சம் குண்டு குண்டாக குண்டு குண்டாக தான் விழுக்குங்க. ஷேக் பண்ணாதீங்க, இதாகட்டுங்க காமிக்கிறேன். என்னோட நல்லா காமிச்சிட்டங்காட்டி சீக்கிரமாக வெந்துருச்சு. ஸ்லிம்லேயே வச்சு போடுங்கப்பா, ஹையில் வைக்காதீங்க. இப்போ பாருங்க, பாருங்க திருப்பி போட்டுடலாம். நம்ம காராச்சேவ் ரெடிங்க, எடுத்துடலாம். இப்போ என்னங்க, இது வந்து நம்ம இப்படி பொறிச்சு விட்டுடலாம். சூடாக இருக்கு, சூடாக இருக்கையிலே பொறிச்சு விட்டுருங்க. பேப்பர் விரித்து எப்பவுமே இது பண்ணுங்க, அப்போ தான் வந்து அந்த பேப்பர் வந்து என்ன பண்ணும், எண்ணெய் இழுத்துரும். இப்போ பாருங்க சூப்பராக வந்திருக்கா, பாருங்க இது சூப்பராக வந்திருக்குங்க. ட்ரை பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிறதுக்கு எல்லாம் செஞ்சு வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்களாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்குது. 10 நிமிஷத்துலாம் இப்போ செவ்வாய்க்கிழமை பாருங்க, ஜென்மாஷ்டமி வருது, அதனால அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you, bye, see you, take care.